بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம இப்போ ஒரு மூணாவது பகுதியை படிக்க போகிறோம். அந்த மூணாவது பகுதி படிக்கிறதுக்கு இந்த புக்கை நம்ம சந்தையில் என்ன செய்யலாம், மார்க்கெட்டில் எடுக்கலாம். பொதுவாக எல்லா கடைகள்லையும் இருக்கும். இதுக்கு தாலீம் குர்ஆன்னு சொல்கிறேன். இந்த தாலீம் குர்ஆன் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம இதை தான் படித்தோம். அதனால் சும்மா ஒரு சிஃபாரசுக்காக வேண்டி, ஒரு லேஸுக்காக வேண்டி இந்த குர்ஆனை வீட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்க, இந்த வீடியோவை வச்சு படிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடியவங்க, முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த புக்கை கையில் வச்சுக்கொடுங்க. ஏதாவது ஒரு புக்கு அடிப்படையாக வச்சு நாங்கள் படித்தால் எங்களுக்கு லேஸாக இருக்கும் செஞ்சு கொண்டு போகிறது. மூணாவது பகுதி என்பது எழுத்துக்களின் வகைகள். அதை நம்ம இந்த புக்கோடு ஆரம்பித்து கொண்டு போவோம். சரியா? இந்த எழுத்துக்களின் வகைகள் என்று வந்தால் நம்ம எப்படி பார்ப்போம்னா, முதலாவது எழுத்துக்களை இரண்டாக பிரிப்போம். பிரதானமான தலைப்பாக இரண்டாக பிரிப்போம். ஒன்று ஒற்றை எழுத்து அல்லது தனி எழுத்து என்று சொல்லுவாங்க. ஒற்றை எழுத்து, ஒற்றை எழுத்துக்கள். சரியா? மற்றது இணைந்த எழுத்துக்கள். இணைந்த எழுத்துக்கள். இந்த புக்கை பிரட்டி பாருங்கள். முதலாம் பக்கத்தில் இருந்து, இந்த முதலாம் பக்கத்தை பிரட்டும்போது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லித்தரணும். அது என்னென்னு கேட்டால், இதில் முதலாவதே வந்துட்டு நுக்தா என்று சொல்கிறது. சரியா? நம்ம படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு நொக்குத்து, அதை வந்து ஒரு நொக்குத்து, ரெண்டு நொக்குத்து, மூணு நொக்குத்துன்னு சொல்லுவாங்க. அது என்ன இதில் விஷயம்னு கேட்டால், இந்த 29 எழுத்துலேயும் ஒரு நுக்தா வார எழுத்தும் இருக்கு. ஒரு நுக்தா வார எழுத்து என்னென்ன சொல்லுங்க பார்க்க. ஒரு நுக்தா வார எழுத்து, அது மேலேயும் வரும், கீழேயும் வரும், நடுவுலையும் வரும். என்னஞ்சா உதாரணமாக பா, கீழே வார எழுத்து. ஏன்னா மற்றது ஜீம் நடுவில் வருது, ஹோ மேலே வருது, ஜால் மேலே வருது, ஜா மேலே வருது, ஏன்னா பாது மேலே வருது, வா மேலே வருது, ஒயின் மேலே வருது, ஃபா மேலே வருது. சரியா? நூன் கடைசியாக மேலே வருது. சரியா? அப்போது ஒரு நுக்தா வார எழுத்துக்களும் இருக்குது. அடுத்தது என்ன? ரெண்டாவது ரெண்டு நுக்தா வார எழுத்து. ரெண்டு நுக்தா வார எழுத்து சொல்லுங்க பார்க்க. ஐயா தா, என்ன ரெண்டு நுக்தா வார எழுத்து. வேறு என்னும் இருக்கா? சரி, மு காஃப், காஃபும் வந்து ரெண்டு நுக்தா வார எழுத்து. அப்போ தா, காஃப், யா மூணும் ரெண்டு நுக்தா வார எழுத்துக்கள். சரி, மூணாவது மூணு நுக்தா வார எழுத்து. ஓ, சா முதலாவது, என்ன சா. அடுத்தது ஷீன், என்ன ஷீன். வேறு என்ன இருக்குது? இந்த ரெண்டு தான் இருக்கு, என்ன மூணு நுக்தா வார எழுத்து. இதுதான் அந்த நுக்தா சம்பந்தம், மேலே போட்டிருக்கிற நுக்தா சம்பந்தமான பாடம். அதை நீங்கள் விளங்குறதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த புக்கை பெரட்டி ஒன்றாம் பக்கத்திலிருந்து மூன்றாம் பக்கம் வரைக்கும் சும்மா பாருங்கள் என்ன இருக்குது. ஒன்றாம் பக்கம் இது, சரியா? அதுக்கப்புறம் ரெண்டாம் பக்கம் இது, அடுத்தது மூணாம் பக்கம். இந்த மூணாம் பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம முத பாடமாகிட்டு வந்தோமே 29 எழுத்து, அந்த 29 எழுத்தையும் தான் தந்திருக்கு. வேறு கூட குறை ஒன்றும் இல்லை. இந்த 29 எழுத்தும், சரியா, எங்களுக்கு இந்த 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 புத்தகத்தில் இந்த பக்கங்களில் பாடமா பாடம் இல்லையா என்ற பகுதியை தந்து, அதே நேரத்தில் இது ஒற்றை எழுத்துக்கள், எதோடையும் எதுவும் சேராத எழுத்துக்கள் என்றும் படித்து கொள்கிறேன். இந்த ஒற்றை எழுத்துக்கள் ரெண்டு பகுதியாக வரும். அது என்ன, ஒற்றை எழுத்து ரெண்டு பகுதியாக வருது அல்லது மூணு பகுதின்னு சொல்லலாம். சரி, ஒன்று என்னென்னு கேட்டால், இந்த ஹோ இருக்குதானே, ஹோ, சோது, வாது,
தா லா ஐன் காஃப். இந்த ஏழு எழுத்தும் ஒற்றை எழுத்தில், ஒற்றை எழுத்துக்களில், தனி எழுத்துக்களில் ஒரு பேர் சொல்லி அழைக்கிற, இது சொல்கிற கனமாக ஓத வேண்டிய எழுத்து. ஹரூஃபுல் இஸ்திலா, கனமாக ஓத வேண்டிய, வல்லினமாக ஓத வேண்டிய எழுத்து. இதுக்கு அரபில் ஹரூஃபுல் இஸ்திலா என்று சொல்லுவாங்க. ஹரூஃபுல் ஹரூஃபுல் இஸ்திலா, சரியா? ஹரூஃபுல் இஸ்திலா. இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஏழு எழுத்தும் ஹோ, ஸாத், தாத், தா, லா, கைன், காஃப் சொல்லும்போது நாவு உயர்ந்து வரும். கனமாக சொல்கிறது தானே, கனமாக சொல்கிறதுனா வாய் நிறைய ஹோ, நாவு உயர்ந்து வருது. ஸாத், ஸாத், நாவு உயர்ந்து வருது. தாத், நாவு உயர்ந்து வருது. தா, நாவு உயர்ந்து வருது. தா இல்லை இது, தா. லா, நாவு உயர்ந்து வருது. ஒயின், நாவு உயர்ந்து வருது. காஃப், நாவு உயர்ந்து வருது. இப்போ இந்த எழுத்து ஏழும் ஹுரூஃபுல் இஸ்திலா, வல்லினமாக சொல்ல வேண்டிய எழுத்துன்னு சொல்கிறது, சரியா? மற்றது அடுத்த பகுதி என்னென்னா, இன்னொரு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்டா, இந்த லாமும் ராவும், லாமும் ராவும் சில சந்தர்ப்பத்தில் வல்லினமாக, சில சந்தர்ப்பத்தில் மெல்லினமாக சொல்கிறேன். லாம், லாம அல்லா, இந்த அல்லா என்ற சொல்லில் வர்ற லாம கனமாக நம்ம சொல்லுவோம். அது எப்போ சொல்கிறதுன்னு நான் சொல்லித்தரும். அதே மாதிரி அதே அந்த சொல்லில் வர லாம லில்லா, பில்லா, பிஸ்மில்லா என்று மெல்லினமாகவும் சொல்லுவோம். அப்போ இந்த லாம் சில சந்தர்ப்பத்தில் வல்லினமாக மெல்லினமாக பாவிக்கப்படுறது இருக்குது. அதே மாதிரி ரா, ரப்புன் வல்லினமாக சொல்கிறேன் இல்லைங்களா, கிர். ஓ, அதே மாதிரி மெல்லினமாக சொல்கிற ரிஃப்கு, சரிங்களா? ரிஃப்கு மெல்லினமாக சொல்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த ராவும் லாமும் வல்லினமாகவும் மெல்லினமாகவும் சொல்லப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. மூணாவது பகுதி என்னென்னா, அடுத்த எழுத்துக்கள் த, ச, ஜீம், தால், ஜால், ரா, ஜா, சாரி ரா வந்துட்டானே, ஜா, சீன், ஷீன், சாது, சாரி சாது வந்துட்டானே, சும்மா இருக்கிறீங்க, சொல்லணும், ஷீன், ஐன், ஃபா, ஐன் வந்துட்டு, காஃப் வந்துட்டு, காஃப், லாம், மீம், நூன், வாவு, ஹா, ஹம்சு, யா. இந்த எழுத்துக்கள் இது, லாமும் வந்துட்டு, ரைட். இந்த எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்லுவாங்க அரபில் ஹரூஃபுல் இஸ்திஃபால் என்று சொல்லுவாங்க. ஹரூஃபுல் இஸ்திஃபால் என்று சொல்லுவாங்க. ஓ, இந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்போ இது வல்லினம்டா, இதெல்லாம் இப்போ என்ன வரும், மெல்லினமாக சாஃப்டாக வரும், மெல்லினமாக வரும், சரியா? ரைட். இது எழுத்துக்கள் சம்பந்தமாக நம்ம படிக்கிற மூணாவது தலைப்பு. எழுத்துக்களை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம், இணைந்த எழுத்துக்கள், ஒற்றை எழுத்துக்கள். ஒற்றை எழுத்துக்கள், இணைந்த எழுத்துக்கள். ஒற்றை எழுத்துக்களை நம்ம இப்படி இந்த வடிவத்திலும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். என்னது, ஹா, ஸாது, தாது, தா, லா, கைன், காஃப். இந்த ஏழு எழுத்தும் வல்லினமாக கனமாக சொல்ல வேண்டிய எழுத்து ஹரூஃபுல் இஸ்திலா என்று சொல்கிறேன். மற்றது நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னொரு பகுதி, இந்த லாமும் ராவும் சில சமயத்தில் வல்லினமாக, சில சமயத்தில் மெல்லினமாக வரும் என்று சொன்னேன். இந்த எல்லா எழுத்தும் மொத்தமாக சேர்ந்து
ஹரூஃபுல் இஸ்திஃபால் என்று சொல்லுவாங்க. ஹரூஃபுல் இஸ்திஃபால் என்று சொல்லுவாங்க. இது விளைஞ்ச இது ஒற்றை எழுத்து சம்பந்தமான ஒரு விளக்கம், சரியா? இப்படியும் நாங்கள் எழுத்துக்களை கொஞ்சம் பிரித்து விளங்கப்படுத்தலும் பாடமாக்கையிலும் மனநம் செஞ்சு கொள்ளையிலும் இந்த எழுத்துக்களுடைய தன்மைகளை பற்றி புரிஞ்சு கொள்ளையிலும், சரியா? அடுத்தது நம்ம மற்ற பகுதியை பார்க்க போகிறோம். மற்றது என்ன? இணைந்த எழுத்துக்கள். என்னது? இணைந்த எழுத்துக்கள். இணைந்த எழுத்துக்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த புக்கில் நாலாம் பக்கத்தில், இந்த புக்கில் நாலாம் பக்கத்தில் இருந்து எட்டாம் பக்கம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இணைந்த எழுத்துக்களுடைய தன்மைகள் அதனுடைய பண்புகளை பற்றி பார்க்கலாம் எட்டாம் பக்கம் வரைக்கும், சரியா? சரி, இந்த இணைந்த எழுத்துக்கள் பற்றி பார்க்குற நேரம் நாலாம் பக்கம் ஆரம்பத்தில் சில எழுத்துக்களுடைய உருவங்கள் வேறு வேறு விதமாக வரும். அதை முதலாவது பந்தியில் தந்திரி நாலாம் பக்கத்தை கொஞ்சம் பேரடி பாருங்கள். முதலாவது பந்தியை ஒரே வகையான எழுத்து தான், அந்த உருவங்கள் மாறுபட்டு வரும், சரியா? உதாரணமாக தா தா, ஹ ஹ, ராவை வந்து ரெண்டு மாதிரி எழுதையிலும், ஜாவை வந்தியும் ரெண்டு மாதிரி எழுதையிலும், காஃபை வந்து மூணு மாதிரி எழுதையிலும், மீமை ரெண்டு மாதிரி எழுதையிலும். அப்போ ஒரே எழுத்து வித்தியாசமாக எழுதப்படுற உருவங்களை தந்திருக்கு. அதே நேரத்தில் ரெண்டாவது பந்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தனியாக வரும்பொழுது ஒரு எழுத்துடைய உருவம் எப்படி இருக்கும், இணைந்து வரும்பொழுது ஒரு எழுத்துடைய உருவம் எப்படி இருக்கும். உதாரணமாக ஜீம், ஜீம் தனியாக வரும்பொழுது எப்படி, ஜீம் சேர்ந்து வந்தால் எழுதும் பொழுது, சேர்த்து எழுதும்போது எப்படி வரும். ஹா தனியாக வரும்பொழுது எப்படி, ஹாவை சேர்த்து எழுதுனா எப்படி. ஹோ தனியாக வந்தால் எப்படி, ஹோவை சேர்த்து எழுதினா எப்படி. அந்த பந்தியில் அதை தான் தந்திருக்கு நினைச்சா. அதே மாதிரி மூணாவது பந்தியை பாருங்கள். சீன் தனியாக வந்தால் எப்படி, சீன் சேர்த்து விழுந்து எழுதும்போது எப்படி, ஷீன் தனியாக வந்தால் எப்படி, ஷீனை சேர்த்து எழுதும்போது எப்படி, ஸ்வாது தனியாக வந்தால் எப்படி, ஸ்வாதை சேர்த்து எழுதும்போது எப்படி, பாது தனியாக வந்தால் எப்படி, பாதை சேர்த்து எழுதும்போது எப்படி. வணிஞ்சா, அப்போ முதல் பந்தியில் மூணு எழுத்துக்களை பற்றி தந்திருக்கு, ரெண்டாவது பந்தியில் நாலு எழுத்தை பற்றி தந்திருக்கு. அஞ்சாவது பந்தியை பாருங்கோ, சாரி நாலாவது பந்தியை பாருங்கோ. ஐன் தனியாக எழுதும்பொழுது எப்படி, சேர்த்து எழுதும்போது எப்படி. ஒயின் தனியாக வரும்போது எப்படி, சேர்த்து எழுதும்போது எப்படி. ஃபா தனியாக எழுதும்போது எப்படி, சேர்த்து எழுதும்போது எப்படி. காஃப் தனியாக வரும்போது எப்படி, காஃபை சேர்த்து எழுதும்போது எப்படி. அந்த பந்தியில் அடுத்த உதாரணங்களை தந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்டா, இப்படி இந்த புக்கை நம்ம விளங்கணும். முத நமக்கு இந்த புக்கில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதும் என்ன லேசு. அதே நேரத்தில் இப்படி விளங்கித்தான் இந்த புக்கை நாங்கள் என்ன செய்யணும், வாசித்து பழகும். அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் தா சம்மந்தமாக தந்திருக்கு. தா தனியாக வரும்போது, சேர்ந்து வரும்போது. தால் தனியாக வரும்போது, சேர்ந்து வரும்பொழுது. தால் தால் தனியாக வரும்பொழுது, தால் சேர்ந்து வரும்பொழுது. அதுக்கப்புறம் ஐன் தனியாக வரும்பொழுது, ஐன் சேர்ந்து வரும்பொழுது. அந்த ஐன் தனியாக வரும்பொழுது சேர்ந்து வரும்பொழுதில் ஐன் வந்து சிலது கடைசியாகவும் வரும் இல்லையா. முதல் அவர் ஐன் தந்திருக்கு, ஆரம்பத்தில் வரும்போது எப்படி சேரும், இங்கே வர்றது என்னென்னு கேட்டால் கடைசியாக வரும்பொழுது எப்படி சேரும், அதே மாதிரி நடுவில் வரும்பொழுது எப்படி சேரும். ஐ ஐன் நடு ஆரம்பத்தில் வரும்போது எப்படி, அல்லது தனியாக வரும்பொழுது எப்படி, ஐன் கடைசியாக வரும்பொழுது ஒரு சொல்லினுடைய கடைசியாக வரும்போது எப்படி, ஹா ஆரம்பத்துலேயோ அல்லது கடைசியிலையோ வர்றது, தனியாக வரும்பொழுது எப்படி, ஹா கடைசியாக வரும்பொழுது எப்படி. இப்படி இந்த மாதிரி எழுத்துக்களை சேர்த்து எழுதும் பொழுது அந்த எழுத்துக்கள் எப்படி வித்தியாசப்படுது என்பது சம்பந்தமான விளக்கங்களை இதில் தந்திருக்கு. கடைசியாக நீங்கள் அலிஃபும் லாமுக்கும் உள்ள வித்தியாசம், அலிஃப் எப்படி, லாம் எப்படி, லாமுக்கும் அலிஃபுக்கும் உள்ள வித்தியாசம். சேர்த்து எழுதும்போது லாமும் அலிஃபும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும், ஆனால் அலிஃபுக்கும் லாமுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி நம்ம லாமை அலிஃபையும் வித்தியாசப்படுத்தி கொள்வது என்றதை பற்றி அதில் தந்திருக்கு, சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படித்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அடுத்த பக்கங்களில் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு முன்னுக்கு விளங்கிட்டான்றத பார்க்குறதுக்கு இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்யலாம், வாசித்து பழகலாம். ஐன் 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 என்னச்சா, ஹைன் ஹைன் ஹைன், மூணுமே என்ன, ஹைன் தான். இப்போ ஆரம்பத்தில் வந்தால், நடுவில் வந்தால், கடைசியாக வந்தால்,
ஆரம்பத்தில் வந்தா, நடுவில் வந்தா, கடைசியாக வந்தா, அந்த ஐன் வந்து எப்படி இருக்கும், கைன் வந்து எப்படி இருக்கும்ன்றதை பற்றி என்ன செஞ்சுருக்கு சொல்லி, அதை மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் எல்லா எழுத்துக்கும் சேர்ந்து வரும்பொழுது எப்படி வாசிக்கிறதுன்றதை பற்றிய ஒரு தகவல் தந்திரு. இதில் முக்கியமாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான், இந்த ஏழு எழுத்து இருக்குது, ஆறு எழுத்து இருக்குது. என்ன அந்த ஆறு எழுத்துண்டா? அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். இந்த ஆறு எழுத்தும் இதுக்கு முன்னால் சேரும். உதாரணமாக அலிஃபை பாவோடு சேர்த்தா இப்படி சேரும், ஆனால் இதுக்கு பின்னால் சேராது, சேர்ந்தால் லாம் ஆயிரும். அது விளைஞ்சா அலிஃப் முன்னால் மட்டும்தான் சேரும். தாலும் தாளுடைய முன்பக்கத்தால் சேரும், தாளுக்கு பின்பக்கத்தால் என்ன செய்யாது, சேர. அதே மாதிரி ஜால் முன்பக்கத்தால் சேரும், பின்பக்கத்தால் சேராது. ரா, ஜா, வாவு இந்த ஆறு எழுத்தும் இந்த சேர்த்து எழுதுகிற அல்லது ஜாயின் லெட்டர்ஸில் இந்த ஆறு எழுத்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் நம்ம எழுத்துக்களை வகைப்படுத்தி பார்க்குற பகுதியில் படித்த பாடம். இதை நீங்கள் எழுத்துக்களின் வகைகளை ஒன்றிலிருந்து நீங்கள் மூணு வரைக்கும் ஒற்றை எழுத்தையும், ஒற்றை எழுத்துக்குள்ளே உள்ள வந்த அந்த கனமாக ஓத வேண்டிய எழுத்துக்கள், மெல்லினமாக ஓத வேண்டிய எழுத்துக்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாலாம் பக்கத்திலிருந்து எட்டாம் பக்கம் வரைக்கும் இணைந்த எழுத்துக்கள் சம்பந்தமாக பார்த்தோம். இணைந்த எழுத்துக்களில் உள்ள வித்தியாசங்கள், அல்லது தனியாக வரும்பொழுது ஒரு எழுத்து எப்படி இருக்கும், இணைந்து வரும்பொழுது அந்த எழுத்தினுடைய உருவம் எப்படி மாறுகிறது என்பதை பற்றி இந்த பக்கங்களில் தந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் கடைசியாக பார்த்தது ஆறு எழுத்துக்கள் இருக்குது, அது முன்பக்கமாக இணைகிற எழுத்துக்கள், பின்பக்கமாக அதனுடைய பின்பக்கத்தால் எந்த எழுத்துக்களோடும் இணையாது என்ற ஒரு வித்தியாசமான ஏழு எழுத்துக்களை, ஆறு எழுத்துக்களை பற்றியும் தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோட எழுத்துக்கள் சம்பந்தமான பாடம் என்ன செய்யுது முடியும். இதுக்கு பிறகு எழுத்துக்களை பற்றி பெருசாக நம்ம பார்க்க தேவையில்லை. எழுத்துக்களை பற்றி அதிகம் படித்து பார்க்குறதாக இருந்தால் மஹாரஜுல் ஹுருஃப், அந்த எழுத்துக்கள் வெளியாகிற இடங்களை பற்றி மட்டும் நாங்கள் திருப்பத்திருப்ப கொஞ்சம் இடையிலடையில் பார்த்து கொள்ளணும். இதில் எழுத்து பாடம் இருந்தால் மட்டுமே அடுத்த பகுதிகள் என்ன செய்யலாம், நம்ம போகலாம். அப்போ எழுத்து முதலாக பாடமாக்கிறதுக்கு கவனம் எடுக்கணும்ன்றத நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம படிக்க போகிறோம். எழுத்துக்கள், எழுத்துக்கள் என்ற தலைப்பு முடிஞ்சு குறியீடு, அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகிற குறியீடு, குறியீடுகள் இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.